வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் பணியாற்றும் அலுவலர்களுக்கு 12.24 கோடி மதிப்பீட்டில் 136 புதிய வாகனங்கள் கொள்முதல் செய்து வழங்கப்படும். மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு 84 லட்சம் செலவில் 7 புதிய வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும். புதுக்கோட்டை சொந்த அலுவலகங்கள் கட்டடங்கள் இல்லாத பழுதடைந்த நிலையில் உள்ள 33 வருவாய்த்துறை அலுவலக கட்டிடங்கள், அலுவலகங்கள் கூடிய குடியிருப்புகள் கட்டிடங்கள் 41.25 கோடி செலவில் புதிதாக கட்டப்படும். புயல், அதி கனமழை, வெள்ளப்பெருக்கு போன்ற பேரிடர்களால் பாதிப்புள்ளாருக்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் 3 நிரந்தர பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் 36 கோடி மதிப்பில் அமைக்கப்படும். 5, தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்களை பாதுகாக்க தங்க வைக்க 17.50 கோடி மதிப்பீட்டில் 2 பல்நோக்கு நிவாரண மையங்கள் கட்டப்படும். 6, பேரிடர் போது பொதுமக்கள் மீனவர்கள் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க அபாய எச்சரிக்கை அறிவிப்பு செய்யும் ஒளி எழுப்பும் 1000 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் 13.25 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்படும். பேரிடர் கால மீட்பு நடவடிக்கைகளுக்காக படகு மீட்பு வாகனம் உள்ளிட்ட நவீன உபகரணங்கள் 105.36 கோடி மதிப்பீட்டில் வாங்கப்படும். காட்டுத்தீ தடுப்பு நடவடிக்கைகளுக்காக வனத்துறை அலுவலர்களுக்கு பயிற்சி மற்றும் தீ தடுப்பு உபகரணங்கள் 15 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அலுவலர்களுக்கும் பேரிடர் மீட்பு பயிற்சி 1.7 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வீரர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி 2.10 லட்சம் கோடி செலவில் மதிப்பீட்டில் வழங்கப்படும். பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் அமைந்துள்ள 121 கிராமங்களில் வசிக்கும் தன்னார்வலர்களுக்கு முதலுதவி, பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணம் தொடர்பான பயிற்சி அளிக்க 6.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணம் அளிக்கப்படும். சென்னை புறநகர் பகுதியில் உள்ள குடியிருப்போர் நல சங்கங்களில் உள்ள 500 தன்னார்வலர்களுக்கு தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மூலமாக 2 கோடி மதிப்பீட்டில் பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணம் தொடர்பாக பயிற்சி அளிக்கப்படும். பருவநிலை மாற்றத்தால் தமிழகத்தில் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப தாக்கத்தை மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்படும். பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் பல வருடங்களாக குடியிருந்து வரும் 854 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம் வட்டம் மற்றும் நகரத்தில் 40 ஆண்டுகளாக வசித்து வரும் சுமார் 500 குடும்பங்களுக்கு பயன்பெறும் வகையில் வீட்டு முனை பட்டா வழங்கப்படும். திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம் வட்டம், ஊர்காடு வருவாய் கிராமத்தில் 1800 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் வீட்டு முனை பட்டா வழங்கப்படும். வருவாய் நிலை ஆணையின் 21 பயனாளிகள் கழிக்கப்படும் வீட்டுமனை ஒப்படை ஆணையில் இணைய வழியில் வழங்கப்படும். நவீன நில அளவை கருவியை பயன்படுத்தி பராமரிப்பு நில அளவை செய்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்கப்படும். பதிவுத்துறையில் வழங்கப்படும் இல்லங்க சான்றிதழ் போன்று ஒரு புல எண்ணில் குறிப்பிட்ட காலத்தில் இணைய வழியில் நடந்த பட்டா மாற்ற விவரங்களை அறிக்கையாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும். பத்திரப்பதிவின் போது சொத்து விவரங்கள் சரிபார்க்க ஏதுவாக புலப்பட தரவுகள் பதிவுத்துறை மூலம் வழங்கப்படும். பட்டா மாற்றம் மற்றும் புல எண்களை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணித்து அவற்றின் தரத்தினை காணும் பொருள் தரத்தினை பேணும் பொருட்டு தரக்கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும். மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் மண்டல அளவிலான நில அளவை பயிற்சி மையங்கள் நிறுவப்படும். தேனி மாவட்டத்தில் டி கல்லுப்பட்டி, தென்காசி மாவட்டத்தில் மேலகரம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் திருப்பூர் மகாதேவ் மற்றும் போலுக்கூர்ச்சி ஆகிய கிராமங்கள் சுமார் 3599 கிராமங்களுக்கு நத்தம் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொண்டு மனைப்பட்டா வழங்கப்படும்.